சென்னை கோயம்பேட்டில் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரையிலும் விலை உயர்ந்திருக்கிறது. அதற்கான காரணம் குறித்து நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்ப சின்ன வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளோட விலை உயர்வுக்கு காரணமாக என்ன விஷயங்களை வியாபாரிகள் சொல்றாங்க? அப்படியா, தொடர்ச்சியாக தற்பொழுது வெங்காயத்தினுடைய விலை ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா வந்து பெரிய வெங்காயத்தினுடைய விலை 50 ரூபாய் இருக்கக்கூடிய நிலையில சின்ன வெங்காயத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 80 ரூபாய் வரைக்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்ல 80 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதனால வெளி மார்க்கெட்ல, அதாவது சில்லறை வியாபாரத்துல, கிட்டத்தட்ட 100 ரூபாய் வரைக்கும் சின்ன வெங்காயத்தினுடைய விலை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போறதை பார்க்கிறோம். அதே மாதிரி பல காய்கறிகளுடைய விலையும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வழக்கமா 60 லாரிகள்ல வந்து கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு அந்த காய்கறியினுடைய வரத்து அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கும். இந்த நிலையில கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தற்போது 40 லாரிகள் வரைக்கும் தான் தற்போது வெங்காயத்தினுடைய வரத்து இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இதன் காரணமா சின்ன வெங்காயத்தினுடைய விலை அப்படிங்கிறது சற்று வந்து உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளிடம் கேட்கலாம், விலையினுடைய மாற்றம் எப்படி இருக்கு, குறிப்பா கோயம்பேட்டுல எந்த மாதிரி விலை இருக்குன்னு கேட்கலாம். அண்ணே வணக்கம், சொல்லுங்கண்ணா, வியாபாரம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? சின்ன வெங்காயம் அதே போல பெரிய வெங்காயத்தினுடைய விலையெல்லாம் எப்படி இருக்கு? வியாபாரம் டல்லா தான் போயிட்டு இருக்கு. சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபா வித்துட்டு இருக்குங்க. பெரிய வெங்காயம் அது கிலோ 50 ரூபா, இது கிலோ 40 ரூபாங்கண்ணா. உருளை கிலோ 40 ரூபா போட்டு இருக்கேன். எதனால விலை கூடுது? இப்ப மழை எல்லாம் அங்கங்க பெஞ்சிட்டு இருக்கனாலயா? டிமாண்ட் ஆகுறதுனால விலை அதிகமாயிட்டு இருக்கேண்ணா. லோடு வர்றது கிடையாது. ஆமா, மழை ஒரு காரணமா இருந்தாலும் லோடு வரல, எங்கேயும் விளைச்சல் அவ்வளவும் இல்லை. அதனால தொடர்ச்சியாக மகாராஷ்டிராவில் பரவலாக மழை இருந்துட்டு இருக்கு. அங்கே தான் வந்து 2 சாகுபடி அப்படிங்கிறது இருக்கும். இதன் காரணமாக அங்கே வந்து தொடர்ச்சியாக விளைச்சல் குறைவாக இருக்கிறதுனாலையும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மண்டிகளில் தேக்கம் குறைக்கப்படுறதுனாலையும் தொடர்ச்சியாக இந்த வெங்காயத்தினுடைய வரத்து அப்படிங்கிறது குறைக்கப்படுவதா சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 1 வாரங்களுக்கு தொடர்ச்சியாக வெங்காயத்தினுடைய விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய சூழலில் பல காய்கறியினுடைய விலையும் ஓரளவுக்கு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது விலை வந்து கட்டுக்குள் வருவதற்கு இன்னும் 2 வாரங்கள் ஆகும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அபிநயா, கோயம்பேட்டில் விலை உயர்வினுடைய காரணங்கள் என்ன என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.